உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பர்சாத்து கட்சியின் பொருளாளர் கைது. பர்சாத்து கட்சியின் பொருளாளர் முகமது சாலே பஜூரி நேற்று இரவு மலேசிய ஊழல் தடுப்பு அமலாக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இதனை உறுதி செய்துள்ளது. சாலே பஜூரியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்காக நீதிமன்றத்திடமிருந்து ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் 2 நாள் தடுப்பு காவலை பெற்றுள்ளனர். 2016 தொடங்கி பர்சாத்து கட்சியின் பொருளாளராக உள்ள அவர் கட்சியின் வங்கி சேமிப்பு தொகை தொடர்பான தகவல் ஒன்றை வெளியிட்டதன் அடிப்படையில் விசாரணை நடத்த கைது செய்யப்பட்டுள்ளார் என ஊழல் தடுப்பு ஆணையம் கூறியுள்ளது. ஹடி அவாங்கின் மோசமான பிரார்த்தனை. ஒற்றுமை அரசாங்கம் வீழ்ந்துவிட வேண்டும் என பாஸ் கட்சியின் தலைவர் டத்து ஸ்ரீ ஹடி அவாங் நடத்தியிருக்கும் மோசமான பிரார்த்தனை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மலேசியர்களுக்கு உணர்த்தியிருக்கும் என துணை பிரதமர் டத்து ஸ்ரீ அம்மா ஜைத் ஹமிடி கூறியுள்ளார். கோலாலம்பூர் ரிஸ்தா தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு கூறினார். ஆளும் ஒற்றுமை அரசாங்கம் அழிந்துவிட வேண்டும் என்ற நோக்கில் ஹடி செய்துள்ள பிரார்த்தனை இஸ்லாத்துக்கு எதிரானது. உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் போதனையாக உள்ளது. போதனைகளை கற்றுத்தேர்ந்து அரசியலுக்கு வந்த பிறகு அடுத்தவருக்கு போதிக்கக்கூடிய நிலையில் உள்ள ஹடி அவாங் ஒற்றுமை அரசாங்கம் அழிய வேண்டும் என்று டோஆ செய்திருப்பது அவர் எப்பேற்பட்ட மோசமான அரசியல்வாதி என்பதை மலேசியர்களுக்கு காட்டியுள்ளது என அவர் கருத்துரைத்துள்ளார். ஜுஹூர் வெள்ளத்தில் 20,000 மேற்பட்டோர் பாதிப்பு. ஜுஹூர் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் 20,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மந்திரி பசார் டத்து அன் ஹஃபீஸ் கசி அறிவித்துள்ளார். சுகாமாட்டில் உள்ள துமுங்குங் அப்துல் ரஹ்மான் இடைநிலைப்பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பின்னர் செய்தியாளரிடம் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மிக மோசமான வெள்ளச்சூழலில் ஜுஹூர் மாநிலம் சிக்கிக் கொண்டுள்ளது. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக பணியாற்றி வருகின்றனர். இன்று சுகாமாட்டில் மழை குறைந்து வருகிறது. நிலைமையில் மாற்றம் வரும் என்று நம்புவோம். பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று இறைவனை வேண்டுவோம் என அவர் தெரிவித்தார். இதனிடையே மீட்பு பணிகளில் ஈடுபட்ட பத்துபஹர் தீயணைப்பு மீட்பு படையைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் 2 பெண்களும் சுகமாட் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தங்கள் வாகனத்தோடு சிக்கிக் கொண்டனர். செம்பனை காடுகளுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்ட அவர்கள் காரின் மேற்கூரையில் ஏறி நின்றபடி தங்களை காப்பாற்றும்படி காணொலிகளை அனுப்பி வைத்தனர். இன்று காலையில் அவர்களை அடையாளம் கண்ட ஜுஹூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர். மலேசியர்களின் வாழ்க்கை ஊதியம் குறித்த ஆய்வு. மலேசியர்களின் வாழ்க்கை ஊதியம் குறித்த ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது என மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் தெரிவித்துள்ளார். பேங்க் நகாரா வழங்கியுள்ள பரிந்துரையின் மீது ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது என மக்களவையில் இன்று அவர் தெரிவித்தார். பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து அவாங் ஹஷிம் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். மலேசியர்களின் அடிப்படை சம்பளம் ஒரு புறம் இருக்க வாழ்க்கை ஊதியத்தை ஆய்வு செய்து நிலைநிறுத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதா என பெண்டாங் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மனிதவள அமைச்சின் மூலமாக அரசாங்கம் மலேசியர்களின் வாழ்க்கை ஊதியம் குறித்த ஆய்வை நடத்தி வருகிறது. 2017 பேங்க் நகரா பரிந்துரை ஒன்றை வழங்கியிருந்தது. நகர்ப்புறத்தில் வாழும் குழந்தைகள் இல்லாத தம்பதியர் 4,500 வருமானமாக பெற்றிருக்க வேண்டும். நகர்ப்புறத்தில் வாழும் 2 பிள்ளைகளை கொண்ட தம்பதியர் தங்களின் மாதாந்திர வருமானமாக 6,500 பெற்றிருக்க வேண்டும் என பேங்க் நகாரா பரிந்துரைத்திருக்கின்றது. பேங்க் நகாராவின் இந்த பரிந்துரை மீது மனிதவள அமைச்சு தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறது என அவர் தெரிவித்தார். கோபிங் தொழிற்சாலை மூடப்பட்டதால் 70 தொழிலாளர் வேலையிழப்பு.
பேரா கூப்பிங்கில் உள்ள தொழிற்சாலை மூடப்பட்டதால் அதில் பணிபுரிந்து வந்த 70 தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். இதே தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த 30 வெளிநாட்டு தொழிலாளர்கள் பசி பட்டினியால் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இங்கு இயங்கி வந்த கட்டுமான துறைக்கு தேவைப்படும் உபரி பாகங்களை தயார் செய்து வந்த புரோஜால்மா சென்ரியான்பர்ஹாட் நிறுவனம் நிதி நெருக்கடி பிரச்சினையால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மூடப்பட்டது. இதில் பணிபுரிந்து வந்த 40 மலேசியர்களும் 30 வெளிநாட்டு தொழிலாளர்களும் வேலையிழந்து பரிதவித்து வருகிறார்கள். அவர்களில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பசி பட்டினியால் வாழ்ந்து வருவதுடன் கடப்பிதழ்கள் தங்கள் வசம் இல்லாததால் வெளியில் செல்ல இயலாமலும் நோய் நொடி ஏற்பட்டாலும் மருத்துவமனைக்கு செல்ல இயலாமல் அறையில் முடங்கி கிடக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் மனிதவளத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அதன் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசனின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து அந்த தொழிற்சாலைக்கு நேரடியாக வருகை அளித்து நிலைமைகளை அவர் கேட்டறிந்தார். அவருடன் மனிதவள இலாக்கா அதிகாரிகளும் வந்திருந்தனர். நிலைமையை கண்டறிந்த பின்னர் சிவனேசன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த நிறுவனம் இங்கு பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அது நிதி நெருக்கடி எதிர்நோக்கியதால் கடந்த 4 மாதம் சம்பளம் தர இயலவில்லை. அதனால் நிறுவனம் மூடப்பட்டதாக தகவல்கள் கூறப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு மற்றும் சம்பள பாக்கியை அந்நிறுவனம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த விவகாரம் குறித்து மனிதவள அதிகாரிகள் தீர்வு காண நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1MDB வழக்கில் நாளை திருப்பம். 1MDB வழக்கில் நாளை ஒரு முக்கிய முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. தங்களது பிரதிவாதத்தை தொடங்க டத்து ஸ்ரீ நஜீப் துன்ராசாக்கும் 1MDBயின் முன்னாள் தலைமை நிர்வாகி அருள்கந்தா கந்தசாமியும் அழைக்கப்படுவார்களா, அல்லது வழக்கின் மீதான அவர்களது பிரதிவாதங்கள் ரத்து செய்யப்படுமா என்பது குறித்து நாளை முடிவு தெரியும். மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டத்து முகமது ஜைனி மஸ்லான் நாளை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து தனது முடிவை அறிவிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2.28 பில்லியன் வெள்ளி ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு பிறகு நஜீப் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் என்பது 1MDB தொடர்பான மற்றொரு வழக்கிலும் SRC இன்டர்நேஷனல் வழக்கிலும் என மொத்தம் 3 வழக்குகளை நஜீப் சந்தித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2.28 பில்லியன் வெள்ளி அடிப்படையிலான வழக்கில் 16 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டது. சாட்சிகளிடம் விசாரணை முடிந்து இருப்பதால் எதிர்வாதம் புரிய நஜீப்பையும் அருள்கந்தா கந்தசாமியையும் அழைப்பதா, அல்லது அவர்கள் இருவரையும் அழைக்காமல் விடுவதா என்ற முடிவு நாளை தெரிவிக்கப்படும். தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வழக்கறிஞர் கடிதம். ஆயர் இத்தாம் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாசிசா தேசிய தலைவருமான டத்து ஸ்ரீ வி கா சியாங்குக்கு மீண்டும் ஒரு வழக்கறிஞர் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தனது முகநூல் பக்கம் வாயிலாக வி கா சியாங் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். நாமக்கல்லில் இருந்து கொண்டு வரப்படும் முட்டைகள் மலேசியாவில் வந்தடைய 3 முதல் 4 வாரங்கள் பிடிக்கும் என்பதால் அந்த முட்டைகளின் தரம் கேள்விக்குறியாக உள்ளது என வி கா சியாங் கருத்துரைத்திருந்தார். அவரின் இந்த பேச்சால் முட்டைகளை இறக்குமதி செய்து வரும் JNE அட்வான்ஸ் டெக் நிறுவனம் நட்டத்தை சந்தித்துள்ளது. எனவே வி கா சியாங் தனது கருத்தை மீட்டுக்கொண்டு மக்களவையிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள 72 மணி நேரம் அவகாசம் வழங்குவதாக அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு குறிப்பிட்டுள்ள வி கா சியாங் தனது வழக்கறிஞர் மூலமாக விவகாரத்தை அணுகப்போவதாகவும் கூறியுள்ளார். யாருக்கும் அஞ்சாமல் மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்களை மக்களவையில் தொடர்ந்து பேசுவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சூழ்ந்த வெள்ளத்தில் நிர்கதியாக நின்றோம்.
செம்பனை காட்டில் சூழ்ந்த வெள்ளத்தில் நொடிக்கு நொடி உயிர் போவதைப் போல உணர்ந்ததாக அங்கிருந்து காப்பாற்றப்பட்ட பத்துபஹாட் தீயணைப்பு மீட்பு படை அதிகாரி 36 வயது சித்தினடியா மால்டி கண்ணீர் ததும்ப தெரிவிக்கிறார். யங்பெங் அருகே உள்ள கம்புங் ஹஜி கமிசான் செம்பனை தோட்டத்திற்கு அருகே உள்ள வெள்ள துயர்துடைப்பு மையத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் மூவரும் பயணித்த 4 சக்கர வண்டி விரைந்து ஏறிய வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் மூவரும் திகைத்து நின்றோம். 4 சக்கர வண்டியின் உள்ளே நீர் நுழைந்தது என்பதால் நாங்கள் வண்டியின் மேலே ஏறி நிற்க வேண்டிய நிலைக்கு ஆளானோம். இன்னும் 2 மீட்டர் உயரத்துக்கு நீர் உயருமானால் நாங்கள் உயிரிழக்க நேரிடும் என்பதை உணர்ந்து கொண்டோம். அருகில் இருந்த செம்பனை மரங்களில் ஏறிக்கொள்வது என்றும் முடிவு செய்து கொண்டோம். நம்பிக்கையை தளரவிடாமல் எங்களிடம் இருந்த கைபேசி வாயிலாக படம் எடுத்து அதனை இணைய ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டோம். எங்களுக்கு உதவ யாரேனும் வாருங்கள் என்று கதறினோம். இன்று நண்பகல் 12 மணி அளவில் தூரத்தில் படகு சத்தம் கேட்பதை கண்டு போன உயிர் திரும்பி வந்திருப்பது போல உணர்ந்தோம். நேற்று இரவு தொடங்கி இன்று நண்பகல் 12 மணி வரை உயிரை கையில் பிடித்து கொண்டு போராடிய அந்த மணி நேரங்களை எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என பர்னாமா செய்தி நிறுவனத்திடம் அவர் தெரிவித்தார். ஏடிஎம் இயந்திரத்தை வெடிவைத்து தகர்த்தவர்கள் கைது. சத்திய ஆலாம் வட்டாரத்தில் உள்ள ஏடிஎம் பணப்பட்டுவாடா இயந்திரத்தை வெடிவைத்து தகர்த்திய மூவரை ஷா ஆலாம் போலீசார் கைது செய்துள்ளனர். 33 முதல் 43 வயது கொண்ட மூவரும் குவாங் மற்றும் மேரு ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக உசேன் ஓமார் கான் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். பிப்ரவரி 23 நிகழ்த்திய இச்சம்பவத்தின் வழி கொள்ளையர்கள் மூவரும் 267,150 வெள்ளியை களவாடி சென்றனர். ஏடிஎம் இயந்திரம் வெடித்தபோது நோட்டுகளின் மீது நீல நிற திரவம் தெளித்தது. அதனை போக்குவதற்காக அவர்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் பாத்திர செலவை தூளை பயன்படுத்தினர் என்பதும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை மூலமாக தெரிய வந்தது என அவர் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.